हेलो स्टूडेंट्स, आई एम रमणन। इस वीडियो में क्लास 11 एक्सरसाइज 3.8 ले रहे सम नंबर 3 सब डिवीजन 11 पाक पोरो। 2 कॉस स्क्वायर माइनस 7 कॉस एक्स प्लस 3 इधर पाक में बोले तेरी तो एक क्वाड्रेटिक इक्वेशन फॉर्म ले रखे लिया। अपन हमें इधर फैक्टराइज पनी कला। ओके, ये बड़ी ना इधर रेंडी मल्टीप्लाई पना ना मकिन्ना वरो 6 कॉस स्क्वायर एक्स वरो लिया। 6 कॉस स्क्वायर एक्स ऐड पन्ना माइनस 7 कॉस एक्स वरनो। इप्पन हमें किन्ना मारी प्रिकला आता है माइनस 6 कॉस एक्स नो माइनस कॉस एक्स नो स्प्लिट पन्ना इलिया। अपन आधा रेंडी त्या ऐड पन्ना का नमक माइनस 7 कॉस एक्स वरो मल्टीप्लाई पन्ना नमक किधो वरो ऐड पन्ना नमक किधो वरो। ओके, सो पर 2 कॉस स्क्वायर एक्स माइनस कॉस एक्स प्लस 6 कॉस एक्स प्लस 3 इज इक्वल टू 0। இந்த ரெண்டு டம்ல இருந்தும் cos x வெளியில எடுத்துறலாம். 2 cos x minus 1 இதுல இருந்து நம்ம minus 1 காமனா எடுத்துறலாம், சாரி minus 3 காமனா எடுத்துறலாம். minus 3 காமனா எடுத்துட்டா 2 cos x again minus 1 வரும் equal to 0. இந்த ரெண்டு டம்மையும் இப்ப காமனா எடுத்துட்டா 2 cos x minus 1 இப்ப நமக்கு என்ன கிடைக்கும், cos x minus 3 கிடைக்கும் equal to 0. सो तनित्तनियान वैल्यू जीरो पड़ुं बोदु 2 cos x minus 1 is equal to 0, cos x minus 3 is equal to 0. इप्पो cos x इंद वैल्यू परंगला cos x equal to 3 इद नाट पासिबल नमकेट इदुके एंद विदमान सोल्यूशन पार्टं कड़ियाद, बट इदुके इरुके एपड़ी इरुकना it can be represented as cos x ஈக்குவல் டு 1 பை 2 மாறும். இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 2 பிளஸ் 1 ஆ மாறும். மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற 2 வரும்போது டிவிஷன்ல வரும். சோ வி கெட் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை 2. அப்ப இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு, இது வந்து காஸ் 1 பை 2 ஓட வேல்யூ, இது 1 பை 2 ஓட வேல்யூ வந்து காஸ் பை பை 3 க்கு, அதாவது காஸ் 60 க்கு பொருந்தும் இல்லையா. அப்ப இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா அப்படின்னு இருக்கு. அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் னு அண்ட் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பை பை 3 னு இருக்கு. இந்த சம் நம்பர் 3 லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனும் 11th சப் டிவிஷனும் தான் x ல இருக்கும். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. அப்ப நாம இங்க எடுத்து எழுதும் போது தீட்டா னு எழுத முடியாது, x னு தான் எடுத்து எழுதணும் இல்லையா. அத ஞாபகமா செய்யணும், இந்த இடத்து ஞாபகமா செய்யணும். அப்ப தீட்டாவோட ஃபார்ம் நமக்கு என்ன கிடைக்கும், 2n பை பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா. நான் இங்க என்னன்னு எழுதிட்டேன், தீட்டாவோட வேல்யூ x னு 2n பை பிளஸ் ஆர் மைனஸ் பை பை 3 ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.